சொல்லிட்டான் வா. இப்படியே வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது சோஃபி, நம்ம அம்மாவை கூட்டிட்டு பீச் போயிட்டு வரலாமா? இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சரிவா, நம்ம ரெண்டு பேரும் அம்மாவை போயிட்டு கேட்போம். இல்லை இரு, அம்மா இங்கேயே கூப்பிடுவோம். அம்மா அம்மா இங்கே வாங்கம்மா கொஞ்சம். ஏன்டி இப்படி ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க? என்ன விஷயம், ஒரு வேலை செய்ய விட்றீங்களா ஒரு மனுஷன்? அம்மா அஞ்சலி தாம்மா சொன்னா பீச்சுக்கு போனால் நல்லா இருக்கும்னு. இன்னைக்கு எது நான் மட்டும் சொன்னேண்ணா? நானா சொன்னேன்? நீயும் தானே சரின்னு சொன்னேன், போனால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் தாம்மா போகலாம், போனால் நல்லா இருக்கும்னு நினச்சோம். மாமா பீச்சுக்கு போகலாம், வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிக்குதுமா. பீச்சுக்கு போகிற அளவுக்குலாம் இங்கே வசதி கிடையாது, பேசாமல் டிவியை பாருங்கள். ஆ இல்லைம்மா, போகலாம்மா, வீட்டிலேருந்து ரொம்ப போர் அடிக்குதுமா. போர் அடித்தா திருப்பி அடி. சரி சரி, எதோ என் பசங்க ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு நைட் கூட்டிட்டு போகிறேன். சரி, நைட்டு டிஃபன் செஞ்சுட்டு நான் ரெடி ஆகி வரேன், ரெண்டு பேரும் போயிட்டு ரெடி ஆகுங்க. ஐ சூப்பர்மா, தேங்க்யூம்மா. ஹே, இது ஏன் ட்ரெஸ்ஸு? வெய் சோஃபி, இல்லை அடிச்சிருவான் பார்த்துக்கோ. மூணு ட்ரெஸ்ஸு அம்மா ரெண்டு பேருக்கும் தான் வாங்கி தந்தாங்க. இது ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸு, நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். இது ஏன் ட்ரெஸ்ஸு? போடி எரும மாடு. நான் எரும மாடுனா நீ வந்தால் எரும மாடு. விடுடி, ஏய் விடுடி, அம்முடிய விடுடி, இப்போ பாரு எரும மாடு. அம்மா அம்மா இங்க பாருமா இந்த பொண்ணை. நீ ஒரு எரும மாடு, ஒரு எரும மாடு. ஏய், ரெண்டு எரும மாடு எப்படி சண்டை போட்டுக்கிட்டு பாரு? ரெண்டு பேரும் கையை எடுக்கிறீங்களா இல்லையா எரும மாடுங்களா? எதுக்குடி இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? இல்லைம்மா, என்னோட ட்ரெஸ் எடுத்து இவ போட்டுக்கிறான். அம்மா நான் தாம்மா ஃபஸ்ட்டு எடுத்தேன். ரெண்டு பேரையும் நான் ட்ரெஸ் மாற்ற சொல்லலையே. இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? மூஞ்சி கழுவி தலை சீவிட்டு வாங்கட்டீங்கன்னா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ரெண்டு பேரும் உங்கள் அப்பா வரட்டும் சொல்கிறேன் பாரு, அவர் கையை வச்சாதான் நீங்கள் சரிப்பட்டு வருவீங்க. இப்படி சண்டை போட்டுக்கிறதுக்கு பீச்சுக்கும் போத்தாவில் ஒன்றும் போட்டால வீட்டில் பறிச்சை வந்தல புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்கிற வேலையை பாருங்கள். சாரிம்மா அம்மா சாரிம்மா. நான் சொன்னது சொன்னது தான், வீட்டிலே கடங்க, எங்கே போத்தாவில படிக்கிற வேலையை பாருங்கள். நான் அப்போவே சொன்னால என் ட்ரெஸ்ஸை போடாதேன்னு. உன்னோட தான் எரும மாடு, உன்னோட தான். நீ மட்டும் என்னை அடிக்காம வந்து இப்போ நம்ம பீச்சுக்கு போயிருக்கலாம், உன்னால தான் எரும மாடு. இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்குல, வந்து உட்கார், என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்.